வெல்கம் டு எலக்ட்ரிக் டைம். நான் உங்கள் அஜ்மீர் பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சேஞ்ச் ஓவர் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க சேஞ்ச் ஓவர். இந்த சேஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டர் டைப் இருக்குது, எம்சிபி டைப் இருக்குது, லிவர் டைப் இருக்குது. நம்ம கனெக்ட் பண்ணுறது எம்சிபி டைப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு போல் இருக்கும், கீழே வந்து நாலு போல் இருக்கும், நாலு ஹோல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த சேஞ்சரோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ரெண்டு சர்வீஸ் இருக்கும்போது ஒரு சர்வீஸில் வந்து கரண்ட் பில் அதிகமாக வரும், ஒரு சர்வீஸில் கம்மியாக வரும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த நம்ம அந்த சேஞ்சர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சர்வீஸில் கரண்ட் பில் எப்படி இருந்தால், ஒரு கரண்ட் பில் வந்து ஒரு இதில் 1500 வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு இதில் பில் இன்னொரு கரண்ட் பில் வந்து 300 வரும். அந்த மாதிரி நேரத்தில் 300 பில்ல வந்து லோடு நம்ம வேறு லோடு அதிகமாக நம்ம மோட்டரோ இல்லை ஏசியோ ஏதோ ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு கரண்ட்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம சேஞ்சர் எடுத்தோம்னா நமக்கு அந்த ஒரு ஸ்லாப்பில் வந்து நமக்கு கரண்ட் பில் ஒரே யூனிஃபார்மாக வந்துடணும், ஒரே அளவில் கரண்ட் பில் வரும் நமக்கு. அதனால் மீதி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டு கரண்ட் இருக்குது நமக்கு, மேலே ஒரு கரண்ட் சர்வீஸ் இருக்குது, கீழே ஒரு சர்வீஸ் இருக்குது. ஆனால் யூபிஎஸ் நம்மகிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரே யூபிஎஸ் எது சார்ஜிங் எடுக்குதோ அதுதான் அவுட்புட் நமக்கு தரும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மேல் வீட்டுக்கு சேஞ்சர் கனெக்ட், ரெண்டு கரண்ட்டையும் சேஞ்சர் கனெக்ட் பண்ணி யூபிஎஸ் அவுட்புட் எடுத்து அதுக்கும் நம்ம சேஞ்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேஞ்சரில் பார்த்தீங்கன்னா இபி சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சர்வீஸும் கீழே தான் வரும், நாலு ஹோல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஃபேஸ் நியூட்ரல் இருக்கும். அவுட்புட் வந்து மேலே ரெண்டு ஹோல்ஸ் தான் இருக்கும். இந்த சேஞ்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக கனெக்ட் பண்ணலாம். இந்த சேஞ்சர்னால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் பில் வந்து மீதி பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஒயரை கனெக்ட் பண்ணும்போது நம்ம விசிறு இல்லாமல் கனெக்ட் பண்ணோம். நம்ம மேலே கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா அவுட்புட் தான் நம்ம கொடுக்குறோம். இபி சப்ளை நம்ம எடுக்கும்போது அந்த ஒரு சர்வீஸ்லேருந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்துடணும். அதே மாதிரி இன்னொரு சர்வீஸ்லேருந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்துடணும். ரெண்டு ஒயர் வந்து கீழே கனெக்ட் பண்ணிட்டு அவுட்புட்டு கொடுக்குறது, அவுட்புட் பார்த்திங்கன்னா மேலே தான் வரும், ரெண்டே ஒயர் தான் வரும். நம்ம மோட்டர் சரி, மோட்டர் கொண்டு போகிறதாலும் சரி, ஏசி கொண்டு போகிறதும் சரி, எந்த பவரோடு கொண்டு போகிறாந்தாலும் அவுட்புட் நம்ம மேலேருந்து நம்ம எடுக்கணும். இந்த சேஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கும் உங்களுக்கு. எம்சிபி டைப்பில் உள்ள சேஞ்சரில் கீழே இருக்கும், லிவர் டைப்பில் வந்து வேறு மாடலில் இருக்கும், ரோட்டர் டைப்பில் வர சேஞ்சர் வந்து அது வேறு மாடலில் இருக்கும். இதுதாங்க சேஞ்சரோட யூசேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.